மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சொன்னாங்க சொல்கிற ஷோவில் வழக்கம் போலதாங்க சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இதை நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க, சொன்னாங்க சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிறத சொல்லிடுறேன். டிஎன் மீடியா 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னாங்க சொல்கிற ஷோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்து மேலே நம்மளோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே ரெண்டு பெரிய நடிகர்கள் சேர்ந்து ஒரே படத்தில் ஒன்றா நடிக்கிறாங்க அப்படின்னா அதோட எதிர்பார்ப்பு ஏக போகமாக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் ஒரு படத்தோட பார்ட் 2 வேற, அதில் யார் நடிக்க போகிறா, எந்த ரெண்டு ஹீரோஸ் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கைதி படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் கார்த்தி சாருக்கு. அந்த படத்தில் கடைசி வரைக்கும் அந்த படத்தோட வில்லன் யார் அப்படிங்கிறத மட்டும் காட்டியிருக்கவே மாட்டாங்க. சஸ்பென்ஸாக வச்சு முடித்து பார்ட் 2க்கு ஒரு லீட் மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போது கைதியோட பார்ட் 2 வரப்போதான் அந்த பார்ட் 2ல வில்லன் யார் அப்படிங்கிறதையும் காட்ட போகிறாங்களாம். அந்த வில்லன் யார் அப்படிங்கிறது தாங்க இங்கே விஷயமே. யார் வில்லனாக நடிக்க போகிறா அப்படின்னா, கார்த்தி சாரோட அண்ணன் சூர்யா சார் தான் நடிக்க போகிறாரா. இவங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் ரெண்டு பேரும் தனித்தனியாக சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்களே தவிர ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா நடிச்சதில்ல. ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து ஒன்றா நடிக்க போகிறதா தகவலுக்கு செஞ்சுருக்கு. ஏன்னா கமல் சாரோட விக்ரம் படத்தில் அர்ஜுன் தாஸ் கேங்குக்கு கேங் லீடராக சூர்யா சார் தான் நடிக்கிறாரா. ஸோ இதனால கைதி படத்துலையுமே அவர் தான் வில்லனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நடித்தா அந்த நடிப்பு எப்படி இருக்குன்னு. ஏன்னா தம்பி ஹீரோ, அண்ணன் வில்லன் வேற, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த காம்போ. அடுத்ததாக நம்ம சொன்னாங்க சொல்கிற ஷோவில் வழக்கம் போல் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் பற்றின இன்னொரு அப்டேட்டும் இன்னைக்கு இருக்குங்க. அது என்ன அப்டேட் அப்படி தான் சொல்ல போகிறோம். ஏன்னா லாஸ்ட் 2-3 டேஸாக விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா மேம்க்கு மேரேஜ் பற்றி பேசணும், அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒர்க் பண்ண போகிற படங்கள் என்னென்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பேசணும், அதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் தான் பண்ணுறாங்க பட் ஹனிமூன் போக முடியாது பிகாஸ் ரெண்டு பேரும் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பேசணும். இன்னைக்கு என்ன லேடி சூப்பர் ஸ்டார் பற்றின அப்டேட் அப்படின்னா, இப்போது லயன் படத்தில் ஷாருக் கான் கூட ரொம்ப பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க நயன்தாரா மேம். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ஸ்கெடியூல்ஸ் அந்த லயன் படத்துக்காக இருக்கிறதாவும் நம்ம பேசினோம். இப்போ என்ன அப்படின்னா, அடுத்ததாக ஷாருக் கான் சார் கூட முடிச்சோடனே கையோட சல்மான் கான் சார் கூடவும் நயன்தாரா மேம் நடிக்க போகிறாங்களாம். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கோலிவுட், கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே பாலிவுட்டாக மாற போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி கீமோ கீப்பிங்கிற மாதிரி, காமோ காப்பிங்கிற மாதிரி மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் கோலிவுட்லேயும் நடிப்பாங்களா இல்லைனா ஒரேடியாக பாலிவுட்டாகவே மாறி அமாப் கே கோன் ஃபேமிலியாக மாறிடுறாங்களான்னு. அடுத்ததாக நம்ம சொன்னாங்க சொல்கிற ஷோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காகவே நடிகர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு போகிறது நமக்கு தெரியும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நடிச்சிட்ருக்கப்பயே அவங்களுடைய படத்தில் அரசியல் கருத்துக்களை நிறைய பேசுவாங்க, அதுக்கப்புறமா ஃபுல் டைம் அரசியலில் இறங்கிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க நடிகர்கள் சினிமாவில் இருந்துட்டு அரசியலுக்கு போகிறாங்க, அப்புறம் திரும்பவும் சினிமாக்கே வந்துடுறாங்க. அரசியல்லையும் இருக்காங்க சினிமாலையும் இருக்காங்க. சில பேர் அரசியலுக்கு போயிட்டு ஒரேடியாக சினிமாக்கே போதும் அரசியல் வேணான்றாங்க, குழப்பமாக இருக்குல்ல. ஆனால் பட் நம்ம இப்போ சினிமா அரசியல் ரெண்டுத்துலேயும் இருக்க ஒருத்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம கமல் சார் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் சார் இயக்கத்தில் அவர் இப்போது விக்ரம் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. எப்படி நம்ம தளபதியை அவர் மாஸ்டர் படத்தில் வேறு மாதிரி காட்டினாரோ, அதே மாதிரி கமல் சாரையும் விக்ரம் படத்தில் வேறு லெவலில் காட்ட போகிறாரு லோகேஷ் கனகராஜ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க, இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக விக்ரம் படத்தோட சாங் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. அந்த சாங் தாங்க இப்போ வைரலே. ஏன்னா அந்த பாட்டில் வர லிரிக்ஸ் எல்லாமே நிறைய அரசியல் உள்நோக்கத்தோட உள்ள வரிகளாக இருக்கான். கஜானாலையும் காசு இல்லை, கல்லாலையும் காசு இல்லை, ஒன்றியத்தோட தப்பால ஒன்றும் இல்லை இப்பால அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், சாவி இப்போ திருடங்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த திருட அப்படின்னு தெரியல. ஸோ ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாக இறங்காமல் சினிமாலையும் பொலிட்டிக்கலை பேச ஆரம்பிச்சிட்டாரு கமல் சார். பார்க்கலாம் விக்ரம் படம் அரசியலையும் சேர்த்து பேசுதான்னு. அடுத்ததாக நம்ம சொன்னாங்க சொல்கிற ஷோவில் என்ன சொல்ல போகிற அப்படின்னா, தப்பு அது யார் பண்ணால் என்னங்க, தப்புன்னா அது தப்பு தான். அப்படி ஒரு பிரபல ஹீரோயின் வீட்டில் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கான், அது யார் அந்த ஹீரோயின், அப்படி என்ன தப்பு நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கிறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மும்தாஜ், மும்தாஜ் வீட்டில் சைல்ட் லேபர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க யாராக இருந்தாலும் குழந்தைங்க தான், அவங்கள வச்சு வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டம்.
ஆனால் அவங்க வீட்டில் 17 வயசில் ஒரு சிறுமியும் 19 வயசில் ஒரு சிறுமியும் ரெண்டு பேரை வச்சு கடந்த 6 வருஷமாக வேலை வாங்கியிருக்காங்க. அது எப்படியோ போலீஸ்க்கு அதுக்கு போய் அந்த ரெண்டு சிறுமிகளையும் போலீஸ் மீட்டுட்டாங்களாம். இப்போ அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கான். சப்போஸ் அந்த ரெண்டு குழந்தைங்களும் ஆமாம் எங்களை இந்த குடும்பம்லாம் படுத்துனாங்க, இவ்வளோ டார்ச்சர் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மும்தாஜை அரெஸ்ட் பண்ணவோ இல்லை அவங்க மேலே சட்ட ரீதியிலான என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, யார் தப்பு பண்ணால் என்ன, தப்பு பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது கரெக்ட் தானே? அடுத்ததாக நம்ம சொன்னாங்க சொல்கிற ஷோவில், 10 வருஷமாக பிரிஞ்சிருந்த ஒரு நட்பு ஒன்று சேருது அப்படின்னு சொல்லலாம். அந்த யார் ரெண்டு பேர் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தளபதி வம்சு பைட்டுப்பள்ளி டைரக்ஷனில் படத்தில் நடிச்சிட்ருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் டான்ஸில் பின்னி படல் எடுத்துருவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடிப்பு மாதிரியே ஈக்குவலாக டான்ஸும் செமையாக பண்ணுவார். ஏன்னா நிறைய நம்ம தமிழ் ஹீரோஸ்க்கு நடிக்க தெரிஞ்சால் டான்ஸ் ஆட தெரியாது, பட் ரெண்டுத்துலேயுமே பின்னி எடுத்துருவார் நம்ம தளபதி. இதில் தான் நம்ம இப்போ அப்டேட்டே சொல்ல போகிறோம். இது என்ன விஷயம் அப்படின்னா, போக்கிரி படத்துலலாம் நம்ம பிரபுதேவா சார் அண்ட் நம்ம விஜய் தளபதி சார் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆனதே நம்ம பார்த்துருப்போம். எப்போவுமே நம்ம தளபதி படத்தோட ஃபர்ஸ்ட் சாங்கு பிரபுதேவா சார் தான் கோரியோகிராஃப் பண்ணுவாராம், அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி வம்சி சாரோட இந்த படத்துலையும் தளபதியோட ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு பிரபுதேவா சார் தான் கோரியோகிராஃப் பண்ண போகிறாராம். அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம தளபதியே பர்சனலாக பிரபுதேவா சார்கிட்ட போயிட்டு நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு கோரியோகிராஃப் பண்ணணும், பண்ணினா நல்லாயிருக்கும், ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தளபதி சொன்னதா சொல்கிறாங்க. பார்ப்போம் பிரபுதேவா சார் தான் கோரியோகிராஃப் பண்ணுறாரா அப்படின்னு. அப்படியே அவர் கோரியோகிராஃப் பண்ணாங்கன்னா அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்ம அரபிக் குத்து சாங்க பீட் பண்ணுதா அந்த பாட்டு யூடியூப்பில் பின்னி படல் எடுக்குதாங்கிறத பார்க்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் டிஎன் மீடியா 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அட்சயா பாலசுப்ரமணியன். டாடா, பை பை.